கனமழை காரணமாக சென்னை வடபழனி நூறடி சாலையிலிருந்து கோயம்பேடு செல்லும் மார்க்கத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ராதிகா வழங்கும் நேரடி தகவல்களை தற்போது பார்க்கலாம். ராதிகா, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். கோயம்பேடு செல்லக்கூடிய வடபழனி, அதாவது நூறடி சாலையிலிருந்து கோயம்பேடு செல்லக்கூடிய இந்த வடபழனி பாலமானது தற்போது கடுமையான போக்குவரத்து நெரிசலுக்கு உள்ளாகியுள்ளது. இதற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது தற்போது வடகிழக்கு பருவமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் கடுமையான மழை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கி அதனால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் வடபழனியில் சிம்ஸ் மருத்துவமனைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த அரும்பாக்கம் செல்லக்கூடிய அந்த சாலையில் தற்போது கடுமையான வெள்ளத்தேக்கம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாலத்தின் மேல் மட்டுமல்லாது சர்வீஸ் சாலை என சொல்லப்படக்கூடிய சாலையிலும் தற்போது கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. வடபழனி, அதாவது நூறடி சாலையில் இருந்தேயே இந்த வெள்ள தேக்கம் என்பது கடுமையாக இருந்து வரக்கூடிய சூழலில் வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இரண்டு சக்கர நான்கு சக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள், பொது போக்குவரத்து பேருந்துகள் என பல வாகனங்கள் இங்கு தேங்கி இருக்கக்கூடிய காட்சியை தான் தற்போது நமது ஒளிப்பதிவாளர் பிரதீப் அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார். மேலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதால் மெட்ரோவை அதிகப்படியான மக்கள் பயன்படுத்தி வரக்கூடிய சூழலில் மெட்ரோ நிலையம் அருகாமையில் இருப்பதாலும் இங்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது படிப்படியாக மாறி மாறி மழையின் அளவு என்பது பெய்து வருகிறது. காலையில் கடுமையான மழை பெய்து வந்த நிலையில் தற்போது இந்த பகுதியில் ஒரு சாரல் மழையை இங்கு பெய்து வருகிறது. மேலும் இந்த பகுதியில் சாலையில் நீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இரண்டு சக்கர நான்கு சக்கர வாகனங்கள் மற்றும் பொது போக்குவரத்து வாகனங்கள் என கடுமையான போக்குவரத்து நெரிசல் இங்கு ஏற்பட்டிருப்பதால் இங்கு வாகனங்களை ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் புலம்பி தீர்த்து வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. விக்னேஷ்.